கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு புதுவாக ஒரு வீடியோ பண்ண போகிறோம். தம்ப்னெயிலே பார்த்துருப்பீங்க, ஒரு பீம்ஸ் ரியாக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து எம்டி ஹேண்ட் சேனலோட பீம்ஸ் ரியாக்ஷன் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அவங்க போட்டிருக்கிறது 16 hours முன்னாடி தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த சிங்கர்ஸ் கொடுமைகள் அதில் உள்ள வீடியோ ரியாக்ஷன் தான் பார்க்கலாம். ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆடு ஏன்னா இங்கே லேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன். திஹபி வந்தால் ஹலமத்தி ஹபீபோ, ஹலமத்தி ஹபி வந்தா ஹலமத்தி ஹபீபோ. அண்ணனுக்கு இந்த டைம் வந்து கொட்டாங்கி வந்துட்டு அதை அப்படியே மேட்ச் பண்ணி பாறாரு பாருங்க. ஹபீபோ ஐயோ எப்போ எம்மா எர்மா மாடுகடா ஏன்டாக்க தெரியுங்க குழந்தை தூங்குதுல மலமிதா பிதாதே மலமபிதாதே ஹோலி ஹோலி பக்கத்துல சிரிக்கு ரங்கோலி ஜாலி ஜாலி பக்கத்துல மயங்கு ரட்டாலி. அண்ணா வந்து கார் டோலாத்தி சாத்திட்டு பாடி இருக்காரு. ஐயோ எப்போ இப்படி எல்லாம் சத்தம் கேட்டா என்ன நினைப்பாங்க வெளியில உள்ளவங்க? மலம பித்தா பித்தாதே பித்தாதே ஐயோ எப்போ எம்மா என்னதான் தப்பு பண்ண அப்ப உள்ள தள்ள வேண்டியதுதான். ஒரு முக்கிய குறிப்பு ஒன்று சொல்லணும். பொதுவாக நான் வந்து எந்த வீடியோக்கும் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ மட்டும் நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸில் தான் கேட்கணும். ஏன்னா சின்ன சின்ன சவுண்ட்ஸ் கூட உங்களுக்கு அப்போ தான் தெளிவாக கேட்கும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதுக்குதான் உங்களை வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்க சொன்னேன். இப்போ பொது வெளியில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் சொன்னா கேட்கணும். வேற மாதிரி எல்லாம் சவுண்ட் கேக்குது. நான் கூட ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். இப்பதான் சார் இந்த மியூசிக்கோட வேல்யூவே எங்களுக்கு புரியுது. தயவு செஞ்சு சார் இன்னும் ஒரு தடவை பிளே பண்ணுங்க சார். இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு. இல்ல நான் இதை தொடரும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இவர் நல்லா பாடுவார். வேற ஒருத்தரோட வீடியோ பார்ப்போம். உங்கள எத்தனை பேர் ரவுடி பேபிக்கு ஃபேனா இருக்கீங்க? நான் ரவுடி பேபி சூர்யாவை சொல்ல, ரவுடி பேபி சாங்க சொல்றேன். அப்ப ரவுடி பேபி சூர்யாக்கு ஃபேனா இருக்கீங்களா? என் காலடியிலேயே ஒரு களை முளைச்சிருக்கு. சரி, உங்களோட அந்த ஃபேவரட் சாங்க கேளுங்க. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? ஒருவேளை யாராவது மிமிக்ரி ஏதாவது பண்றாங்க என்னடா அது? சும்மா ஃபன் பண்றதுக்காக பண்றாங்களா? Hey my dear மச்சான், நீ மனசு வச்சா நம்ம ஊரசிக்கலாம். இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா, அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. இருந்தாலும் இவங்க பாடுறது நல்லாதான் இருக்கு. இந்த ஸ்மியூல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது.
இந்த ஸ்மியூல் ஆப் வரலாற்றுலயே அங்க வந்து டஸ்மாஷ் பண்ண ஒரே ஆளு வாய மட்டும் ஆசிர் அப்படின்னு இவர் வந்து டஸ்மாஷ் பண்ணிட்டு இருக்காரு வாய மட்டும் ஆசிக்கிட்டு மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. இவருக்கு வந்து மைக் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, மைக் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இவரு தான் டஸ்மாஷ் பண்ணிட்டு இருக்காரு. நான் பாக்குறதுக்கு தான் ஒரு மாதிரி இருப்பேன், நான் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் திங்க் பண்ணுவேன். அடுத்து வந்து ஒரு வெறித்தனமான ஆளா பார்க்க போறீங்க. முடியுமா நடக்குமா இன்னும் தடையலாம். கொஞ்சம் விட்டா மைக்க கடிச்சு திருடுவாரு போல, இந்த அளவுக்கு வெறித்தனமா பாடிட்டு இருக்காரு. சாங் பண்ண அப்படிதான் இருக்கும். அடுத்து உண்மையாவே பாத்ரூம்ல உட்கார்ந்து பாடிய ஒரு நண்பரை பார்ப்போம். இனிமே நீ ரெடிமேடு அடுத்து ஒரு வெறித்தனமான தலைவர் ஃபேன், அவர் பாடுறத பாப்போம். அவர்கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போறீங்க. பயமா நெருப்புடா நெருங்குடா பாப்போம் நெருங்குனா பொசுக்குற கூட்டம். அவர் அப்படியே சிரிச்சிட்டு டக்குன்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவாரு பாருங்க. பயமா நெருப்புடா நெருங்குடா பாப்போம் நெருங்குனா பொசுக்குற. நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், ஆனா கோவம் மட்டும். என்ன விட்டு நீயும் முன்னே செல்ல நினைக்காத இருக்க ஒருத்தனோட சமநிலை தவறுனா என்ன நடக்குங்கறத இப்ப பாத்துருக்கீங்க. டக்குன்னு ஷாக் ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கும் போது. தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு சார். எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் தானே சார், எனக்கு ரெண்டு ஹார்ட் சார். ஒரு லவ் ஃபெயிலியரே தாங்க முடியாது எனக்கு. அட் அ டைம்ல ரெண்டு லவ் ஃபெயிலியர் சார். அட் அ டைம்ல ரெண்டு லவ் ஃபெயிலியர் ஆன ஒருத்தன் எப்படி ஃபீல் பண்ணி பாடுவான்னு பாருங்க. நான் போய் ஃபீல் பண்றேன். எப்படி 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 அப்படி எப்படி 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 ப்ரோ ப்ரோ, உங்களோட காதல் வழி எங்களுக்கு வந்து நல்லாவே புரியுது. இருந்தாலும் எங்களோட காதல் வழி பத்தி நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எப்படி 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 வா மாமா என் நெஞ்சில காயா வா மாமா. லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா கிளாமர் சாங் பாடுற அளவுக்கு நம்ம ஒன்றும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ வாய். எப்படி 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 அப்படி எப்படி 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 த
தள்ளுக்கா வங்கு சொல்லுக்கா நீ நைட்டிய தம்மாட்டிக்கின்னு பெஞ்சு என் நெஞ்சு அதில் மூட்டைய திற. அடுத்து என்னோட ஃபேவரட் சாங் வந்து ஒருத்தர் பாடி இருக்காரு, அதை பாப்போம். அது கண்ணா இல்ல கரண்ட் கன்ஃபியூஷன். ஏன் மச்சான் அடிச்சிங்க? வேறதா அழக பத்தி பாட எஜுகேஷன். அத்தை ஏன் அடிச்சிங்க? இது வேண்டது இல்ல. என் மனசு எனக்கு உனக்கு பிளே ஸ்டேஷன். நீ இருக்க இடம் எனக்கு ரயில் ஸ்டேஷன். காட வைப்ரேஷன் ஒரு சென்சேஷன். அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். லக்கம் பண்டூரமே சிலு சிலுக்கும் தூரமே தலதுக்கும் ரத்தினமே மின மினக்கும் முத்தாரமே. போதும் போதும் வேணாம். நேர் விருப்பத்திற்காக அடுத்த பாடல் அண்ணாத்த பாடத்திலேருந்து சார சார காற்றே. என்ன திவ்யமான சரீரம் அந்த வைப். அப்படியே அவர் பாடும் போது அப்படியே அந்த வைப் ஏறுது அப்படியே மேல 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 ஊத்ரா. பொதுவா இந்த ஸ்மியூலாப் பொறுத்த வரைக்கும் பேங்க்ல ஒர்க் பண்ணவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல உள்ளவங்க, அப்புறம் ஏதாவது பிசினஸ் பண்ணவங்க, ஸோ இவங்க எல்லாரும் தங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலங்களை எப்படி கழிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. Take me, take me. Hey, in silk satta, new way to katta. Love you satta, satta, talk me, talk me. Life begins 16 சொல்லுவாங்க. ஸோ 60க்கு அப்புறம் தான் நம்ம லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம சேர்த்து வச்ச பணம் இல்லை வர பென்ஷன் ஏதாவது கிடச்சிதுன்னா அதை வச்சுட்டு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இந்த ஃபேமிலி இதெல்லாம் விட்டுருங்க, இந்த கருமத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறோங்கிறத இவங்கள பார்த்து கற்றுக்குங்க. எங்க கிட்ட ஸ்மியூல் ஆப்ப மட்டும் கொடுங்க, எங்களுக்கான உலகத்தை நாங்க பாத்துக்கிறோம். உங்களோட ரீல்ஸ் இந்த மோஜுக்குள்ள நாங்க வர மாட்டோம், அதே போல எங்களோட ஸ்மியூல் ஆப்புக்குள்ள நீங்க வராதீங்க. ஒண்ணும் இல்லீங்க ஆசை வந்த சுத்தி சுத்தி அலையும் அலையும் ஆம்பளை புத்தி. ஸோ இதான் எனக்கும் தோணுது, நம்மளோட ரிட்டைர்மெண்ட் காலங்கள்லையும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த ஃபேமிலி இந்த கர்மம் எதுவும் இல்லாமல் இதுமே ஜாலியாக பாடிக்கிட்டு சந்தோஷமாக கடைசி காலங்களில் இருந்துட்டு போயிடலாம். நீங்கள் லைஃப் பிகின்ஸ் 60 தான் கடைசியாக. சொல்லு என் ஐந்து நிலமவள். இந்த சின்ன பசங்க செய்யறது எவ்வளோ கியூட்னு சொல்லுவோமோ அதே போல தான் பெரியவங்க பண்றதும் கியூட்டாக தான் இருக்கு. அவள் வேற யாரு கண்ணாடி பாரு கண்ணாடி பாரு. சரி ஓகே, ஸோ அவ்வளோதான். கீப் சிங்கிங், என்ஜாய் த மியூசிக். நல்லா என்ஜாய் பண்ணேன் நானும், நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸ் என்னென்ன யாரோட சேனல்லேருந்து நம்ம ரியாக்ஷன் வீடியோஸ் பண்ணலாம், சிங்கிளாக பண்ணலாமா, கப்பிளாக பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன். ஸோ நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டில் நெக்ஸ்ட் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.